Good evening to all. My name is S. Pooja. I am studying 7th standard. நான் இது ரெக்கா டியூஷன்ல படிக்கிறேன். லைப்ரரியிலிருந்து நிறைய கதை படிச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையோட தலைப்பு வந்து ஏமாழி முருகன். ஏமாழி முருகன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து பசு வளர்த்தாராம். அந்த பசு வந்து நிறைய தீனி தின்றுமா, ஆனா குறைவா பால் தருமா. அந்த பசு வந்து மனிதர்களை பார்த்தா முட்டை வருமா, அப்புறம் கன்று குட்டி கூட போடவே இல்லையே, ஒரு கன்று குட்டி கூட. அதனால அவர் முருகன் வந்து பாலு கிட்ட வித்துறாராம். பாலு வந்து அந்த பசுவை சந்தைக்கு கூட்டிட்டு போறாரு ஏழை விடுறதுக்கு. அப்போ சொல்றாரு, இது குறைவா குறைவா தீனி தின்னும், ஆனா கொடங்கொடமா பால் கறக்கும். இது வந்து பிஞ்சு குழந்தைங்க கூட அதோட கொம்ப பிடிச்சி விளையாடலாம். அவ்வளவு சாதுவான பசு. அடுத்தது ரெண்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கன்று குட்டி போடும். அடுத்தது அதை கேட்டவங்க மக்கள் வந்து எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்குனாங்க. அப்புறம் அந்த முருகன் வந்து ஏன் பசுவா இது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்ட முருகன், அடடா ஏன் பசுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்பட்டு அவரோட பசுவை அவரே அதிக விலை கொடுத்து வாங்கிட்டாரு. இதுதான் அந்த ஏமாளி முருகனோட கதை. நன்றி, வணக்கம்.